வெல்கம் பேக் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்குற கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து லீக்கேஜ்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணி அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறோம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து லீக்கேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி சோப் நுரையை வச்சு நம்ம இப்போ செக் பண்ணுறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோப் நுரையை வச்ச உடனே பபுள்ஸ் ஒரு லீக்கேஜ் இருக்கிற இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டிங்கும் நீங்கள் செக் பண்ணணும். நான் பர்டிகுலர் இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு லீக்கேஜ் வருது, நான் இது மட்டும்தான் செக் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இதை நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா பபுள்ஸ் வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த இடத்துல நாபம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த இடத்துல நட்டு உங்களுக்கு வரும். அந்த நட்டை வந்து ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் சின்னதாக வர மாதிரி அதை வச்சு கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் சாஃப்ட். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கு, அடுத்து வந்து கப்பு வரும். அதை தனியாக எடுத்த உடனே நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் மேலேயும் மட்டும் கிரீஸ் தடவிட்டு சென்டரில் இருக்க அந்த ஹோல் பிளேஸை மட்டும் விட்டுட்டு மறுபடியும் அதை போட்டுட்டு லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து 100% வந்து சால்வ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செக் பண்ணுறப்ப உங்களுக்கு லீக்கேஜ் சுத்தமாக வரல. இதே போல் வேறு எதனாச்சும் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்த வீடியோ